வணக்கம். கோயம்புத்தூர் செக்ஸாலஜி கிளினிக்லேருந்து டாக்டர் கோமதி பேசுகிறேன். மீண்டும் உங்களை எஜுகேஷனல் வீடியோவுக்கு வரவேற்கிறேன். இந்த பெண்களும் ஆண்களும் ஹார்மோன் மாத்துறதை பற்றி ஆலோசனை கேட்டிருந்தாங்க. ஹார்மோன் அப்படிங்கிறது என்ன முதல்ல புரிஞ்சுக்கணும். மாத்திரைகள் மூலம், மருந்துகள் மூலம், இன்ஜெக்ஷன் மூலம் இந்த ஹார்மோன்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மருத்துவர்களால் தரப்படுது. அது எந்த அளவுக்கு உதவும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். ஒரு 20 வருஷம் முன்னாடி உங்களுடைய உறவினர்களை பார்த்தீங்க அப்படின்னா, அவர்களுடைய திருமணமான வயது, அவர்களுடைய கல்வி தரம், வேலைப்பழு, ஸ்ட்ரெஸ் பேட்டர்ன், அவர்கள் லைஃபை எந்த அளவுக்கு ஈஸியாக எடுத்துட்டாங்க இல்லை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுத்துட்டாங்க, பணத்தேவையும் இந்த நம்முடைய மாடர்ன் வாழ்க்கை முறையும் அவர்களுக்கு எவ்வளவு தேவைப்பட்டிருந்தது, அந்த தேவையை அவர்கள் எப்படி பூர்த்தி பண்ணிட்டாங்க, திருமணமான நாளிலிருந்து அவர்கள் எப்போ கர்ப்பம் ஆனாங்க, இப்போ இந்த வாழ்க்கை முறையில் அவர்கள் வாழ்ந்ததுக்கும், நீங்கள் இப்போ ஒரு குழந்தைய நாடி தேடி வர்றவங்க, உங்களுடைய வாழ்க்கை முறைக்கும் நீங்கள் வித்தியாசம் பார்க்கணும். உங்களுடைய திருமண வயது என்ன, உங்களுடைய படிப்பு, வேலை, ஸ்ட்ரெஸ் பேட்டர்ன் என்ன, எதிர்பார்ப்பு என்ன, இது எல்லாத்துக்கும் இந்த 2 ஜென்ரேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது எங்கே ஒர்க் பண்ணுது, மூலஸ்தானம், அதோடைய ஒர்க் பண்ண மூலஸ்தானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய உடலில் வந்து ஹார்மோன் மண்டலம், நரம்பு மண்டலம், இந்த ரெண்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இயக்கும் மற்ற மண்டலங்கள். இவை எல்லாத்துலேயுமே போன ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் நிறைய மாற்றங்கள் உண்டாயிருக்குது. இதை நீங்களும் ஒத்துக்கிறீங்க. உங்கள் அம்மா மாதிரி நீங்கள் இருக்கீங்களா, உங்கள் அத்தை மாதிரி நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் மாற்றம் இருக்குது, வேகம் இருக்குதுன்னு தான் சொல்வீங்க. எதிர்பார்ப்பு அதை விட இருக்குது, தேவைகள் அதிகமானதுனால எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இது எல்லாமே எங்கே ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹார்மோன் மண்டலத்தில் ஒர்க் பண்ணுது, நரம்பு மண்டலத்தில் ஒர்க் பண்ணுது. இதன் மூலம் இந்த மண்டலங்களுடைய எண்டார்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய செக்ஸ் உறுப்புகளை அது பாதிக்குது. இதனால தான் கர்ப்பம் தேடி பல ஆண்களும் பெண்களும் ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸை நாட வேண்டியது இருக்குது. அங்கே போய் நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு ஹார்மோன்கள் கொடுக்கப்படும். ஆனால் இயற்கை கர்ப்பம் பற்றி பேசக்கூடிய எங்களை மாதிரியான டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் மறுபடியும் ஹார்மோனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை முறையில் மாற்றம் பண்ணுங்கள், உங்களுடைய உணவு, உடற்பயிற்சி, எண்ணங்கள், செக்ஸ் முறை, எதிர்பார்ப்பு, இது எல்லாத்துலேயும் மாற்றம் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது அந்த வீடியோ உங்களால் கண்டுக்கப்படாமலே இருக்கு. நிறைய ஆண்கள் பார்க்குறாங்க, ஆனால் அவர்களுக்கு அது புரியறதில்ல. பெண்கள் அதிகம் பார்க்கறதில்ல, அதனால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அப்போ இயற்கை கர்ப்பம் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? இயற்கை கர்ப்பம் வேணும் அப்படின்னா, செக்ஸ் ஹார்மோன் எப்படி இயங்குது, அது எங்கிருந்து தூண்டப்படுது, எப்படி அதோடைய உற்பத்தி நார்மலாகிறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நான் என்ன சாப்பிட்டா என்னுடைய ஹார்மோன் மாறும், அதுக்கான மருந்து என்ன இல்லை உணவு என்ன, நான் என்ன பண்ணினா மாறும் அப்படின்னா கேட்குறீங்களோ இல்லையே, அதற்கான வாழ்க்கை முறையில் மாற்றம் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் சொல்லி, உடற்பயிற்சியும் உணவும் செக்ஸ் முறையும் பெண்ணுக்கான அந்த உச்சக்கட்டம் பற்றிய நாலேஜ் பற்றி பேசுகிற வீடியோஸில் எல்லாமே நாங்கள் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எங்களுக்கு குழந்தையாகலேன்னு சொல்லிட்டு எத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இனி வரப்போகிற வீடியோஸில் நான் இயல்பான வாழ்க்கை முறை மூலம் எப்படி இயற்கை கருத்தரிப்புக்கு உதவுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை நான் பேசலான் இருக்கேன். அதற்கு உதாரணமாக இந்த படம் இங்கே ஒன்று வச்சுருக்கேன். இதில் வந்து ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம், ஹைப்போதலாமஸ், பிட்யூட்ரி, அட்ரினல் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹைப்போதலாமஸ், பிட்யூட்ரி, கொனாட்ஸ் அப்படிங்கிற ஆக்சிஸ்னு இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ், ட்ராமா, ஸ்லீப், இது எல்லாமே உங்களோட ப்ராப்ளம் தீர்வு கொடுக்க முடியாத அளவுக்கு மாறுது, மாறுறதுக்கான முயற்சிகளை தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதைய மாற்றுவதற்கு என்ன பண்ணுறது, நீங்கள் உங்களோட வாழ்க்கை முறை மூலம் இயற்கை கர்ப்பத்துக்கு எப்படி வழி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இனி நான் பேச போகிறேன். என்னுடைய வீடியோஸில் இதற்கு முன்னாடி உங்களுடைய சந்தேகங்கள் சம்பந்தமாக தலைப்புகளில் இருக்கிற வீடியோஸ் ஒரு 50 வீடியோஸ் பாருங்கள். இனி வரப்போகிற வீடியோஸ் பாருங்கள். இப்போ இந்த ஊரடங்கு உத்தரவு இருக்கிற டைமில் நம்ம இந்த நேரத்தை இதற்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, பெண்ணுடைய இன்பம் பற்றின ஒரு வெப்பேஜ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் எப்படி ஒரு பெண்ணுடைய மூளையில் இந்த மாற்றங்கள் வருது அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். இனி என்ன சாப்பிட்டா ஹார்மோன் மாறும்னு கேட்காதீங்க. எதையும் புரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன டெக்னிக்ஸ் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பண்ணலாம். இதற்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் உதவ தயாராகிருங்க. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், திருமணம் ஆகிற காலத்தை நீங்கள் நிர்ணயிக்க முடியலை, உங்களுக்கு திருமணம் லேட்டாக ஆயிருக்கலாம். ஆனால் இனி குழந்தை பேர் அதற்கான வழிமுறைகள் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ சிறப்பாக புரிஞ்சு நடந்துக்கோங்க.
எல்லாத்தையுமே மருந்துலேயும் ஷார்ட்கட்ஸ் மூலமும் ட்ரீட்மெண்ட் மூலமே அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது கொஞ்சம் காலதாமதமும் பண விரயமும் ஆரோக்கிய விரயமும் கொண்டு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோஸ் முழுவதுமாக பாருங்கள். பார்த்துட்டு ஒரு வீடியோவில் இருக்கிற விஷயம் உங்களுக்கு புரியாமல் இருந்ததுன்னா திருப்பி திருப்பி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.